2018 முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டு இரவு அம்பாரை பலத்தாப்பட்டியில் வச்சு இந்த மாந்த வாடகைக்கு குடியிருந்த வீட்டையும் பற்ற வச்சு அவரை வீட்டோட வச்சு வீட்டுக்குள்ள படுத்திருந்த நேரம் ஐரோடிட்டு வந்திருந்த நேரம் வீட்டோட வச்சு தீமூட்டி எரித்து அவரை குலசெய்யும் முகமாக செய்யப்பட்ட இந்த வேலைக்கு துறவாக செய்வாதனமாக உயிர் தப்பி அதை ஏதோ வரையில் உடைச்சிட்டு வந்து அவர் முழுமையாக முயற்சி பண்ணியும் கூட ஆட்டோ நூக்குறதெல்லாம் இருந்திருக்கு. பக்கத்தில் இருந்ததுக்கு உண்மையாக வீடியோ எடுத்திருக்காங்க, அதில் அந்த வீடியோவில் அது போடப்பட்டும் இருக்குது. அப்படி இருந்த காலகட்டத்திலும் கூட இது ஒரு கேவலமான முறைக்கு அந்த ஊடகங்களில் சில ஊடகங்களில் சில இந்த நியூஸ்களில் அது வெளியாகிருக்கு, பத்திரிகைகளில் கூட அது பொய்யான தகவல் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி குடும்ப பிரச்சனையில் அவன் அண்டைக்கண்டைக்கு குழைச்சிட்டு இருந்தது தான் நீதான்றதை ஏதோ ஒரு வயலை தீய முட்டி கொளுத்தி விட்டுட்டு அவன் உயிரை கூட்டு அதை கொளுத்துறதை விட்டுட்டு அவன் கேவலமாக குடிக்கிறவன் படிக்கிறவன். நானும் இந்த கிராமத்தில் தொடர்ந்து 5 வருஷமாக தலைவராக இருந்திருக்கேன். எனக்கும் இந்த பிள்ளையில என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை, எங்களை குடும்பம் எந்த அளவுக்கு இல்லை. நானும் மலையத்தில் பிறந்து 1961 பிறந்து 9ஆம் 11ஆம் தேதி 71ஆம் ஆண்டு இந்த மட்டக்களை மாவட்டத்துக்கு வந்தேன். இதுவரை நான் தொடர்ந்து இதெஞ்சிருக்கேன். அப்படியான ஒரு கேவலமான முறைக்கு இந்த என்னையும் இந்த குடும்பத்தையும் இந்த ஒரு உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் சமூகம் அந்த இடத்துல வச்சு அவரை வீட்டை எரிச்சு தெஞ்சு அந்த இடத்துல இருந்து பிரட்டின இல்லாமலுக்கு ஒரு பொய்யான இது கிடையாது. அந்த மக்கள்கிட்ட பொய்யான வகையில் அந்த ஊடக அந்த சமூகம் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு உதவியை செய்யாமலுக்கு பொய்யான தகவல பொய்யான முறையில் இந்த ஊடகங்களில் இதில் இந்த ஃபோன் மூலம் நெட் மூலம் இதுகளில் விதைச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளாது பாரிய மனவடத்தத்துக்குரிய விஷயம். இது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை கண்டு அடையாளம் கண்டு 3 பேர் ஓடினத்தில் ஒருத்தர் முக்காடுச்சியில் போட்டு பரந்தச்சிலையை போட்டு கட்டித்து ஓடிருக்க அதில் ஒரு ஆட்டக்காரால் கண்டு போலீஸ்ட்டு உண்மையாக சாக்கி சொல்லியிருக்குது, வாக்குமூலம் அளிச்சிருக்குது, இன்னாராலாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி அதுக்கும் கூட அவங்க நடவடிக்கை எடுக்கலை. ரெண்டு மகன் அன்றைக்கு அந்த வீட்டோட பற்றி இருந்தாலும் போனால் போகணும் எனக்கு தெரியாதுன்னு இருப்பாங்க. அதுதான் ஒரு கிராமத்து வாசியை செய்கிற இந்த அதில் இருந்த முக்கியஸ்தர்கள் செய்கிறார். கிராமத்து வாசியர்கள் ஒரு சில முக்கியஸ்தர்கள் செய்த வேலை சைத்திட்டம் இது. அந்த சரித்திரனா சரியான முறைக்கு ஊடகங்களில் வெளியே அழைக்கப்பட்டது உண்மையிலேயே கண்டு நடவடிக்கை எடுத்து அந்த அவனுக்கு அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து செஞ்சு அவருக்கான உதவியை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய விட்டுட்டு இப்படி மனவருத்தமான கதை அவர் குடிக்கிறபடி இன்னும் எந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளும் அந்த குடிக்கிற பறிக்கிற நோக்கங்களே இன்னும் இல்லை. 6 பிள்ளைகளில் இருந்தாலும் அந்த அளவுக்கு மாறும் பொடியணும் இருக்கான இந்த அளவுக்கு இப்படியான கேவலமான முறையில் கதைக்கிறது அந்த ஊடகங்கள் அந்த கதைச்சவங்களுக்கு இது ஒரு நான் இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன் ஒரு உதவியை செய்கிறத விட்டுட்டு இப்படியான முறையில் கதைக்கிறத இணைஞ்சு அது மிக மாறிய மனவருத்தத்துக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அவங்க இப்படியான முறையில் வெளியிடுறத தயவுசெய்து நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்க. இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகும் இது என்றதை நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் அந்த முஸ்லீமுக்கு என்று சொல்லி அவர் சொல்லி கொடுத்து யாரோ சொல்லி கொடுத்து தான் அவர் அப்படி கதைக்கிறார். இப்படி அவர் உண்மையே அவர் திக்கி தான் இப்பயும் கதைக்கிறார். அதாவது அதுக்காக வேண்டி அவர் திக்கி கதைக்கிறார், அதனால் அவர் பொய்யா சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஊடகத்தில் வெளியே வச்சுட்டு இருக்குது. அவர் அப்படி இல்லை இது பொய்யான தகவல்ன்ட்டு சொல்லிடுறேன். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உண்மையிலேயே அவன் எந்த மகன் எந்த பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து கிராமத்திலிருந்து இருந்ததுலேருந்து பல கோயில் தொண்டு பணியில் ஈடுபட்டவங்க நாங்கள். அதை போல் எந்த பிள்ளைகளும் இணைஞ்சு இப்பயும் கோயில் தொண்டு பணியில் இந்து சமயத்தில் நாங்கள் முழுமையான முறையில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். அந்த வகையில் நான் இன்றைக்கு ஆலய தலைவராக இருந்து கொண்டிருக்கேன். இந்து ஆலய ஒன்றியத்தில் ஒரு உபசெயலாளராக இருந்துருக்கேன். அப்படியாக என்ன இருந்த நேரத்தில் சேனாஜி செயலாளராகையும் நான் ஒரு உபசெயலாளராகவும் இருந்தேன். கொஞ்சம் வாழும் இப்போ அந்த லைதில் இருந்து கூட எங்களை இப்படி கேவலமான முறைக்கு இப்படி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி என்னென்று கதைச்சது இது